அலகாபாத்தில் 50,000 பேரை திரட்டி ஸ்பீக்கரை வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவனுங்க அவங்க மூஞ்சியிலே துப்பிக்கிட்டானுங்க. என்னடா நம்ம என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்காரன் திருந்த மாட்டான், நம்ம வழிக்கு வரவே மாட்டான். அவருக்கு என்ன நோக்கம், சங்கி தேசிய கொடி எடுத்துட்டு உள்ள போய் தமிழ்நாட்டு மானத்தை வாங்கிடக்கூடாது, உங்க திட்டமிட்ட உங்க ஐடியாவை உடைச்சு காலி பண்ணி தமிழ்நாட்டுடைய மானத்தை நாகராஜே காப்பாத்தி இருக்கிறாரு. கொடிய தேசிய கொடிய தங்களுடைய கட்சி கம்பத்துல ஏத்திருக்காங்க. ஜனகண மனக்கு கணமன ஜனன்னு பாடி அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறினாரு. வணக்கம் தோழர்களே, இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை பற்றி சங்கிகள் பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். நேற்று சேப்பாக்கம் மைதானத்திற்குள் தேசிய கொடியை அனுமதிக்கவில்லை. இந்த திராவிட அரசு, திமுக அரசு, தமிழ்நாட்டினுடைய அரசு தேசிய கொடிக்கும் தேசியவாதத்திற்கும் எதிரானவர்கள். அவங்க வேண்டுமென்றே தேசிய கொடியை அவமதித்திருக்கிறார்கள் என்று இந்தியா முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கு இன்னைக்கு ஒரு நாள்ல. அதுலயும் குறிப்பா ஏபிவிபி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று சொல்லக்கூடிய காவிகளின் மாணவர் அமைப்புல கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம ஒவ்வொரு மாநில அந்த அமைப்பும் ஆடியோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க நேத்து படம். அதோட எச் ராஜா கடுமையான குமரல் குமரி இருக்கிறார். அந்த நாகராஜன் எஸ்ஐயை ஏன் இடமாற்றம் பண்ணீங்க, அவர் வேலையை புடுங்குங்க அப்படின்லாம் அப்படியே பயங்கரமா கொதிச்சிருக்கிறாரு. நீங்கள் இடமாற்றம் செய்ததுதான் தீர்வா, ஏன்னா அவர் தேசிய கொடி அவமதித்து விட்டார் அப்படின்னு கதறி இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்குட்டி அது போக கதறி இருக்கு, திமுக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுருக்கிறானுங்க. பேசலன்னா தப்பாயிரும்ல, ஏன்னா யோகிய வர்றான் சொம்படுத்து உள்ளவைன்றதான் பிஜேபியோடைய நிலைமை. பிஜேபி தேசியவாதம் பேசுறதெல்லாம் உள்குத்து வேலை. தேசிய கொடியை பத்தியும் தேசிய கீதத்தை பத்தியும் பிஜேபிக்கு அக்கறை வர்றதெல்லாம் ஆடு நனைதேன்னு ஓனாயி அழுகிற கதை. உண்மையிலேயே நாடு, தேசம், தேசியம், தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் கவலைப்படுற அளவு நம்ம இது கூட ஓட்டு பொறுக்கிறதுக்கு அதை பயன்படுத்துற கும்பல். நேற்று ஒரே பிரச்சாரம் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை பாருங்கள், இதுகெல்லாம் பயப்படுற அளவுக்கு நாங்க கிடையவே கிடையாது. சரியா, நாங்க ஒண்ணு கூமுட்ட சங்கிக கிடையாது, அல்லது உங்களால் வெறியேற்றப்பட்ட அறைவே காட்ட அரசியல்வாதிகளும் கிடையாது. நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிற, பகுத்தறிவோட இருக்கிற, சமூக நீதி அக்கறையோடு இருக்கிற அரசியல்வாதிங்க. அதனால உங்க உருட்டல் மிரட்டல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள செல்லவே செல்லாது. நீங்க எல்லாம் செல்லாத சில்லறைகள். சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவ்வளவு தேசிய பற்றோட காவிகள் களத்துல இறங்கிட்டாங்களா அப்படின்னா அதான் இல்லை. ஏன் இந்த கடுப்பு, ஏன் இந்த காண்டு அப்படின்னா, தமிழ்நாடு செய்த அடி, தமிழ்நாடு செய்த அரசியல், தமிழ்நாடு கொடுத்த அடி அவர்களை கதற வைத்திருக்கிறது. அப்படி என்ன நம்ம ஆட்கள் அடி கொடுத்தாங்க? அலகாபாத்துல 50,000 பேரை திரட்டி ஸ்பீக்கரை வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவனுங்க அவங்க மூஞ்சியிலே துப்பிக்கிட்டானுங்க. உலக நாடுகள் துப்புறது இருக்கட்டுங்க, அவங்க மூஞ்சியிலே அவங்களே காரி முழிஞ்சுக்கிட்டாங்க. பாக்குற முறை அதெல்லாம் மனுஷங்களாடாவீங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நடந்துகிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லைங்க. இங்க ஒரு பண்பாடு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் இருக்கு. இங்க எது தவறு சரின்னு மக்களால தீர்மானிக்க கூடிய அறிவு சார்ந்தவர்களாக தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. உடனே நம்ம எதிர்வினையாற்றி காயப்பட்டு போயிருக்கிற அந்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாகவும், இந்தியர்கள் எல்லோரும் அப்படி கிடையாது, சங்கிகள் மட்டும்தான் அப்படி ஆட்கள் என்று சொல்லும்படியாக சாரி பாகிஸ்தான் என்று ஹேஷ்டாக இந்தியா முழுதும் ட்ரெண்ட் செய்தோம். அன்னைக்கே இந்த கும்பல் கதறிச்சு. அதோட நம்ம விடல, இன்னொன்னையும் சேர்த்து சொன்னோம். தமிழ்நாட்டுக்கு பாகிஸ்தான் விளையாட வருகிற போது அவர்களுக்கு உரிய மரியாதையும் நம்ம வழங்குவோம் என்று பேசியிருக்கோம். நேற்று ஆப்கானிஸ்தானத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த அந்த போட்டியை ரொம்ப கவனமா நம்ம கையாண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு எந்த இடத்திலும் இந்த காவி கும்பல் உள்ள நுழைஞ்சு அசிங்கப்படுத்திடக்கூடாது. ஸோ கூடுதலான கவனத்தோடு, கூடுதல் பாதுகாப்பு உணர்வோடு அந்த போட்டியை நம்ம அணுகணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் பாகிஸ்தான் ஜெர்சியை போட்டுட்டு, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானத்துடைய ஜெர்சியும் கொஞ்சம் பேர் போட்டுட்டு அந்த மைதானத்தில் போய் நின்று ரெண்டு அணியும் மாற்றி மாற்றி அடிக்கிற போது அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து, வாழ்த்து தெரிவித்து, கொண்டாடி தீர்த்து ஒரு ஒரு வீரர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தார். இது காவிகளுக்கு நவதுவாரங்களையும் எரிய வச்சிருச்சு. என்னடா நம்ம என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்காரன் திருந்த மாட்டான், நம்ம வழிக்கு வரவே மாட்டான், அவன் ஒரு போங்கலதான் அரசியல் பண்றான் அப்படின்ற காண்டுல
பிஜேபி ஆல்ரெடி முந்தா நாள் முழுக்க நம்மளை பத்தி எழுதிட்டே இருந்தான். நேத்து பூரா அதை தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே. இதுல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன சம்பவம்? பிஜேபி திட்டமிட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குரூப் அனுப்புது. நான் அப்படிதான் நம்புறேன். ஏன்னா காவல்துறைனா உங்களுக்கு என்ன சும்மாவா, அல்லது நீங்க என்ன யோகியனுங்களா? திட்டமிட்டே ஒரு கும்பல் கையில தேசிய கொடியை கொடுத்து உள்ள அனுப்புது. முதல்ல இந்தியா விளையாடவே இல்லை, அங்க தேசிய கொடி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீ உன் நாட்டுப்பட்ட காட்டுறதுக்கு எடுத்துட்டு போய் அங்க போய் தேசிய கொடியை காட்டு, எதை வேணாலும் பண்ணு, சந்தோஷமா இருந்துட்டு வா. ஆனா அதை தாண்டி திட்டமிட்டு காவிகள் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி, ஒரு குரூப் யங்ஸ்டரை ரெடி பண்ணி, அவங்க கையில தேசிய கொடியை கொடுத்து உள்ள போய் வம்பழுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புது. அப்போ உள்ள போய் வம்பழுத்துட்டு வா நான் அனுப்பும்போது, இது ஆல்ரெடி அலர்ட் ஆன போலீஸு கரெக்டாக ஆட்களை பிடிச்சி பார்க்குறானுங்க. அதுக்கு முன்னாடி தேசிய கொடியோடு உள்ள போன மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நேற்று எடுத்தது. தேசிய கொடியோடு உள்ள மக்கள் போயிருக்கிறாங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் விளையாட்டை விளையாட்டாக பார்க்குற சாமானிய மக்களை காவல்துறை அனுமதிச்சிருக்கு. உள்ள தேசிய கொடியோடு போய் அவங்க அந்த விளையாட்டை பார்த்துருக்காங்க சேப்பாக்கம் மைதானத்துல. ஆனா இந்த கும்பல் வம்பளுக்குறதுக்காக போன கும்பல் கையில மீடியாவோட போயிருக்கு. இதுல என்னன்னா, இந்த மீடியா யார் அப்படின்னா, பிஜேபிக்கு கொஞ்ச நஞ்சமா கால் நக்குறது இல்ல, விழுந்து 24 மரமும் காலை பிடிச்சி நிக்கிறது தான் இந்த கும்பலுடைய வேலை. இதுங்களுக்கு திராவிடம் பேசுறவங்க, கம்யூனிசம் பேசுறவங்க, பொது உடைமை பேசுறவங்க, இங்க இருக்கிற சமூக நீதி பேசுறவங்க எல்லாரும் மேலேயும் காண்டில் அலையிற மீடியாக்கள். அது ஒண்ணு ரெண்டு அல்லசில் இருக்கு, உங்களுக்கே தெரியும். அது பேரை சொல்ற கூட வேப் அப்படின்னு இருக்கு. அந்த கும்பல் தான் அந்த வேலையை பார்த்துருக்கு. தெளிவா அதையும் கூட்டிட்டு போய் பிரச்சனை பண்ணோடனே போலீஸ்காரர் அவருடைய கையில இருக்கிற அத்தனை தேசிய கொடியும் புடுங்கிட்டார். புடுங்கினவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல ஏதோ ஒரு ட்ரம் இருக்குன்னு நினைச்சா அதுக்குள்ள போட போயிட்டார். பார்த்தா அது குப்பை தொட்டி. குப்பை தொட்டினா புதுசா வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஏதாவது வர்றவங்க அதுல குப்பை போடுறதுக்காக புது தொட்டி. அது ஒன்றும் குப்பைகள் நிறைந்து வழிகிற குப்பை தொட்டி எல்லாம் கிடையாது. அது குப்பை தொட்டி மாதிரி தெரியல. இவர் வந்து இந்த பிரச்சனை பண்ண போறானுங்களே, தேவையில்லாம மண்டை உருள போதேன்னு அவங்க இருக்கிற அந்த தேசிய கொடியை புடுங்குறாங்கல்ல, இந்த காவி கும்பல்ட்ட இருந்தத புடுங்கொடனே அவன் வந்துட்டான். வந்த உடனே பதட்டத்துல எங்க போறது தெரியாம அதுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் பார்த்து புரிஞ்சுக்கிறாரு, ஐயோ அது குப்பை தொட்டி இல்லை, புதுசுதான். ஆனால் அது ஒன்றும் தேசிய கொடியே வேணும்னே குப்பை தொட்டியில் போட்டு அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கம் அவருக்கு இல்லை. சங்கிகள்கிட்டருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்ற நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் நாகராஜுக்கு கிடையாது. ஆனால் நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போகிற ஒரு பாவம் மனுஷன், அவருக்கு என்ன நோக்கம், சங்கி தேசிய கொடி எடுத்துட்டு உள்ளே போய் தமிழ்நாட்டு மானத்தை வாங்கிடக்கூடாது, தமிழ்நாட்டுக்காரனும் இப்படி தான் அப்படின்னு பேராயிடக்கூடாது, தமிழ்நாட்டுக்காரங்க பண்பாடானவர்கள், அந்த பண்பாட்டு பேரு எப்போதும் கெட்டக்கூடாது, பகுத்தறிவு பேரு கெட்டக்கூடாது, சமூக நீதி என்கிற நாம் எடுத்திருக்கிற பேரு கெட்டக்கூடாதுன்னு தான் அவர் அவசர அவசரமா இந்த அல்லு சில்லு வச்சிருக்கிற கொடியெல்லாம் புடுங்குறாரு. புரியுதுங்களா? அவருடைய நோக்கம் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு பேரும் மானமும் கெட்டக்கூடாது, ரெண்டு. அதை கலவரம் மாதிரி எதவாவது ஒன்னு உருவாக்கி பெருசா ஆக்கிடக்கூடாதுன்றக்காக தான் அதை பறிக்கிறாரு. பறிச்சவரை அவசரத்துல ஒரு டப்பால போட பார்த்தா அது புதுசா வாங்கின குப்பை தொட்டியா இருக்கு. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு போய் அவர் வந்த வேனோடைய பின்னாடி, ஜீப்போடைய பின்னாடி போடுறாரு. அப்படிதான் நடந்திருக்கு. உடனே இதெல்லாம் திட்டமிட்டு வச்சிருந்த பிஜேபி கும்பல், அந்த அல்லு சில்லு மீடியா ரெண்டு இருக்குல்ல தமிழ்நாட்டுல, அது மக்களே காரி துப்புவாங்க, அது வேற விஷயம். அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து எடுத்து அப்படியே ஆகணும், ஏய் இதெல்லாம் எங்களுக்கு புரியாமலாம் இருக்கு. அதுல அண்ணன் கேட்கிறாரு, யார், எச்ராஜா, அது எப்படி இந்த நாகராஜன் போலீஸை நீங்க முடிச்சு விட்டுருக்கணும், வேலையை விட்டு தூக்கி இருக்கணும், தேசிய கொடியை அவமதித்து விட்டார். யோயோ நிப்பாட்டு எச்ராஜா, நிப்பாட்டு. உங்க ஜி இருக்கார்ல 56 மோடி, உங்க கட்சியினுடைய முகம், அவர் செய்யாத விடையே இந்த மனுஷன் செஞ்சிட்டாரு. இந்த மனுஷனாவது பாதுகாக்கிற பதட்டத்துல செஞ்சாரு. உங்க ஜி 56 மோடி அதை எடுத்து மூக்க நோன்றாரு, கழுத்தை தேய்க்கிறாரு, அப்புறம் கொடை பிடிக்கிறாரு, கழுத்தை சுத்தி மஃப்ளர் மாதிரி போடுறாரு. ஒரு தேசிய கொடி இப்படி பயன்படுத்தலாமையா சொல்லு. இன்னைக்கு மன்னிப்பு கேட்க சொல்ற அண்ணாமலை புதவா, திமுக மன்னிப்பு கேட்கணும், எதுக்கு திமுக மன்னிப்பு கேட்கணும்? தமிழ்நாட்டுடைய மானத்தை அந்த போலீஸ்கார் காப்பாத்திருக்காரு. நான் அப்படிதான் பாக்குறேன். உங்க திட்டமிட்ட உங்க ஐடியாவை உடைச்சு காலி பண்ணி தமிழ்நாட்டுடைய மானத்தை நாகராஜே காப்பாத்தி இருக்கிறாரு. தேசிய கொடியை அவமதிக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்க தேசிய கொடியை விரும்புறவங்க, நேசிக்கிறவங்க, அந்த கொடிக்காக உயிரை விட்ட கூட்டம். நாங்க காட்டி கொடுத்த கூட்டத்துக்கு என்ன அக்கறைன்னு கேக்குறேன். அதுல திமுக மன்னிப்பு கேட்கணும். நீங்க எல்லாம் தமிழ்நாடு இப்படி என்ன உருட்டுறீங்க? உங்க ஜிய முத மன்னிப்பு கே சொல்லியா? ஒரு சாதாரண எஸ்ஐ வந்து உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களே. ஒரு நாட்டினுடைய பிரதமர் மூக்கு நோண்டிட்டு இருந்தாரே தேசிய கொடிய, ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கா? நீ யோகிய,
அல்லது இந்திய மக்களினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கணும்ல, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கணும்ல. ரெண்டும் ஒண்ணுல, உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. உனக்கு தெரியுமா, இந்தியா முழுது நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காவி கும்பல் கொடிய தேசிய கொடிய தங்களுடைய கட்சி கம்பத்துல ஏத்திருக்காங்க. பிஜேபியினுடைய கம்பம் இருக்கும்ல, அதுல ஏத்திருக்கிறாங்க. அதுல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேஸ் வாங்கின கும்பல் தான் இந்த பிஜேபி கும்பல். அது மட்டும் இல்லைங்க, தேசிய கொடிய பரத்வாஜின்னு ஒரு கர்நாடகத்துல இருக்கிற பிஜேபி லீடர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, தேசிய கொடி ஏத்திட்டு ஒரு காலம் ஒரு நாள் இந்த தேசிய கொடியாக காவிக்கொடியே இருக்கும் இருக்காரு. அந்தால என்ன பண்ணீங்க, அதால என்ன பண்ணீங்க, மேற்கு வங்கத்துல தேசிய கொடியை தலையீழா ஏத்தினாரு, அந்தால என்ன பண்ணீங்க, கர்நாடகத்திலே தேசிய கொடியை கீழே போட்டு மிதிச்சு எரித்தாரு, அந்தால என்ன பண்ணீங்க, இங்க கேரளால உங்க கட்சியினுடைய தலைவர் பிஜேபியினுடைய தலைவர் சுரேந்திர தேசிய கொடியை தலையீழா ஏத்தி அசிங்கப்பட்டாரு, அந்த சுரேந்திரனை மன்னிப்பு வச்சீங்களா, அல்லது மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குனீங்களா, என்னங்க அமித்ஷா கொடியை ஏத்துறேன்றது பதிலா இறக்கி தரையில போட்டாரு, அமித்ஷா கொடியை ஏத்துறது பதிலா இறக்கி தரையில போட்டாரு, அவரை அவருக்கு என்ன கேஸ் போட்டீங்களா, இல்ல அவரை பதவியை விட்டு தூக்கிட்டீங்களா. பீகார்ல பிஜேபியினுடைய கல்வி அமைச்சரா இருந்தாரு, கூட்டணியார ஆட்சி இருக்கும்போது பிஜேபியினுடைய கல்வி அமைச்சரா இருந்தவர் மேவலால் சௌத்ரி அப்படின்னு ஒருத்தர் தேசிய கீதத்தை தப்பா பாடி மேடையில ஜனகண மனக்கு கணமன ஜனன்னு பாடி அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறினாரு, அதெல்லாம் தேசிய கீதத்தை அவமதிக்கிறதானே, அதுக்கு எதுவும் அவரை படை இதை விட்டு தூக்குனீங்களா, பதவி விட்டு, அல்லது மன்னிப்பு கேட்க வச்சிங்களா, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்களா, இல்ல இல்ல. உனக்கு என்ன காண்டுனா, தேசிய கொடிய புடுங்கினது காண்டு கிடையாது, எல்லாரும் பாகிஸ்தான் ஜெர்சிய போட்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க, இவங்க திருந்தாமையே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாங்க, பகுத்தறிவா இருக்கு இந்த கூட்டம், இந்த கூட்டத்தை ஒண்ணுமே செய்யவில்லைன்னா காண்டு உனக்கு, அந்த காண்டுல தான் நீ பேசிட்டு இருக்க. உனக்கெல்லாம் அப்படி ஒண்ணு தேசிய கொடி மீது அக்கறை இல்ல, அப்படி அக்கறை இருந்தா இந்த நாடு விடுதலை அடைஞ்சு இத்தனை வருடங்கள் ஆச்சு, வெறும் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையிடமா இருக்கிற நாக்பூர்ல தேசிய கொடி ஏத்திருக்க. இந்தியா விடுதலை அடைந்து தேசிய கொடி எதா இருக்கணும்னு யோசிச்ச போது காவி கொடி தான் தேசிய கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவனுங்க நீங்க. யோக்கியமா பேசாதீங்கயா, உங்க வண்டவாளம்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த ஆடுறதெல்லாம் வச்சுக்க கூடாது. நாகராஜன் அவர்களை எஸ்ஐ நாகராஜன் அண்ணன நீங்க வேற ஒரு துறைக்கு மாற்றுறது கூட தப்புன்றேன், அவர் மட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு 4 காவி அந்த கொடியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்கோம், அல்லது அந்த கொடியை வச்சு கலாட்டம் பண்ணியிருக்கோம், அல்லது ஏழரை இழுத்து விட்டுருக்கோம். நான் அப்படிதான் பாக்குறேன். இது எதுவும் திட்டமிட்டு அண்ணாமலையுடைய உள்டா வேலையா இருக்கு, அதையும் அரசு என்னன்னு கண்காணிக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை தெரிஞ்சுக்கணும். சும்மா சாதாரணமா இருக்கிற ஒரு எஸ்ஐயை பிடிச்சுக்கிட்டு அவரை பிடிச்சுக்கிட்டு பதவி நீக்கம் பண்ணணும், இங்க தூக்கி போட, அவரை கைது பண்ண, அவரை இது என்ன, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதையா, கத்துறவன் கத்து கத்திக்கிட்டே கடை, சும்மா ஆடக்கூடாது. இந்த நாட்டினுடைய மக்கள் மீது, இறையாண்மை மீது, தேசியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் நாங்கள், இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை மீது அன்பு வைத்திருப்பவர்கள், அது ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள். நாங்கள் யாரையும் அவமானப்படுத்த மாட்டோம், அது எங்கள் திட்டமும் கிடையாது. ஆனால் திட்டமிட்டு அவமானப்படுத்துவதும் அதை ஓட்டறுவடை பண்ணுவதும் உங்கள் லாஜிக், உங்கள் வேலை, உங்கள் அரசியல் உத்தி, அது தமிழ்நாட்டில் செல்லாது. சரியா?